ஹலோ வியூவர்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, உலகத்திலேயே ஒரு சில தலைவர்களை தான் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் ரொம்ப முக்கியமான ஆள் கிம் ஜாங் உன், அதாவது வடகொரியா அதிபர். இவர் வந்து இவரோட பேரை கேள்விப்பட்டிருக்கனாலும் இவரோட பிக்சர், அதாவது ஃபோட்டோ வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இவர் ஏன் இவ்வளோ பெரிய ஃபேமஸ் ஆனார், இவர் வந்து இப்போ உயிரோடு இருக்காரா இல்லையா அப்படின்றது மிகப்பெரிய சர்ச்சையாக போயிட்டுருக்கு. அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வடகொரியாவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். வடகொரியா தென்கொரியா எல்லாமே ஒன்றாவாக தான் இருந்துச்சு. இரண்டாம் உலகப் போருக்கு முன்னாடி வந்து வடகொரியா தென்கொரியாலாம் ஒன்றா இருந்து அது வந்து ஜப்பானோட கண்ட்ரோலுக்கு கீழே இருந்துச்சு. இரண்டாம் உலகப் போருக்கு அப்புறம் அந்த அமெரிக்கா ரஷ்யாவுக்கு கீழே வந்துச்சு. இதில் ரஷ்யாவோட செல்வாக்கு எங்கே அதிகமாக இருக்கோ அதை வடகொரியா அப்படின்னும், அமெரிக்காவோட செல்வாக்கு எங்கே அதிகமாக இருந்துச்சோ அதை தென்கொரியா அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. ரஷ்யா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அங்கே இருக்கிற பார்ட்டியில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் ஒருத்தரை தேர்ந்தெடுத்து அவரை அங்கே அதிபராக நியமிச்சிடுறாங்க. நீங்கள் ஆட்சி நடத்த, ஆனால் எங்களுக்கு கீழே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. அவர் அங்கே ஆட்சி நடத்திட்டே இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, தென்கொரியாவையும் கைப்பற்றிடணும், தென்கொரியாவையும் கைப்பற்றி ஒரே கொரியாவாக மாற்றிடணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு. ஆசைப்பட்டு தென்கொரியா மேலே போர் தொடுக்கிறாங்க. போர் தொடுக்கும்போது அமெரிக்கா தென்கொரியாவுக்கு சப்போர்ட் பண்ணுது. சப்போர்ட் பண்ணி வடகொரியாவுக்கு நிறைய வடகொரிய ஆட்களை வந்து ஆயுதங்கள் மூலயமா இது மூலயமா தாக்குறதுனால வடகொரியா மிகப்பெரிய பாதிப்பை சந்திச்சிடுது. என்னென்ன ஏகப்பட்ட போர் வீரர்கள் வந்து வடகொரியாவில் வந்து செத்து போகிறாங்க. இதனால வடகொரியா வந்து அமெரிக்கா மேலே மிகப்பெரிய கோபம் ஆயிடுறாங்க. ரெண்டு பேருக்கும் பகையாக மாறிடுது. இப்படி இருக்கும்போது கடந்த 2011 தான் நம்ம கிம் ஜாங் உன் வந்து அதிபராக பதவி இருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா, அதுக்கு முன்னாடி அவங்க தாத்தா அதிபராக இருக்கிறாங்க. ஏன்னா அங்கே ஒரு மனராட்சி முறை தான் நடந்துட்டு இருக்கு. இவர் அதிபராக பதவியேற்றதோ மக்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷப்பட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் கிட்டத்தட்ட ரொம்ப இளமையிலேயே அதிபரான ஒரே ஆள். கிட்டத்தட்ட 32 வயசுல அதிபராக வந்தவர் அப்படின்றதுனால மக்கள் இவர் நிறைய இளைஞராக இருக்கிறனால நிறையா செய்வார், நம்ம நாடு வந்து வளர்ச்சா மாறும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் இவர் வந்து ஒரு கரடுமுரடான ஆள். இவர் வந்து ஒரு சர்வாதிகாரியாகவே இருந்துடுறாங்க. மிகப்பெரிய ரொம்ப பெரிய சர்வாதிகாரியாக இருக்கார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே அவர் சொல்கிறது தான் சட்டம், அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு எதிர்த்து பேச அங்கே யாருமே அது கிடையாது அப்படின்ற மாதிரி மாறி மாற்றிடுறாங்க. மக்கள் வந்து அவர் கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் எதிர்த்து ஏதாவது பேசுனீங்கன்னா நீங்கள் ஜெயிலில் போயிடணும், உங்களுக்கு சித்திரவதை பண்ணுவாங்க. ஸோ அப்படின்ற லெவலுக்கு அங்கே கொண்டு வந்துட்டார். அதுவும் இல்லாமல் அங்கே ஒரு 3-3 சேனல் தான் இருக்குது. அந்த 3 சேனல்லையும் மக்கள் என்ன பார்க்கணும் அப்படின்றதையும் அங்கே இருக்கிற கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். அந்த அளவுக்கு கவர்மெண்ட் வந்து மக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வடகொரியாவுக்கு வெளியில் என்ன நடக்குது அப்படின்றத அங்கே இருக்கிற மக்களுக்கு இப்போ வரைக்கும் தெரியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு இணைய வசதி கூட கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு கண்ட்ரோலான இதில் தான் வடகொரியா வந்து அங்கே இருக்கிற அதிபர் வச்சுருக்காங்க. இவர் இப்படி இருக்கும்போது இவர் அதிகமாக வந்து இராணுவத்தில் கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவை பாய்ச்சிக்கிட்டு அவங்க சும்மா கம்முன்னு இருக்க முடியாது. அமெரிக்கா ஏதாவது டார்ச்சர் கொடுத்துட்டே தான் இருப்பாங்க. ஏன் அதனால நம்ம இராணுவத்தில் ரொம்ப பலமாக இருக்கணும், அமெரிக்காவை எதிர்க்கிற அளவுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கணும் அப்படின்றதுனால இராணுவத்தில் அதிகமாக ஒரு கவனம் செலுத்துறாரு. எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அப்புறம் சைனா, சைனாவுக்கு அப்புறம் இந்தியா, இந்தியாவுக்கு அப்புறம் வடகொரியா தான் இராணுவத்தில் பலமாக இருக்குது, 4th பேஸில் இருக்குது அப்படின்ற அளவுக்கு இராணுவத்தில் அதிகமாக பலமாக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் உலக நாடுகளில் ரஷ்யாவோட பலம் குறைஞ்சதுனால இவர் சைனா சப்போர்ட்டராக மாறிடுறாங்க. வடகொரியா சைனாவோட சப்போர்ட்டை பயன்படுத்தி அவங்க நிறைய நியூக்ளியர் வெப்பன், அதாவது அணு ஆயுதங்களை தயாரிச்சிடுறாங்க. தயாரித்து அதை வந்து சோதனை பண்ணுறாங்க. ஏன் சோதனை பண்ணுறாங்க, அதனால் அமெரிக்கா எதிர்க்குது அணு ஆயுதத்தை சோதனை பண்ணக்கூடாது அப்படின்னு உலக நாடுகள் எல்லாமே ஒன்று கூடி ஐநான்னு ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி அதுக்கு கீழே எல்லாருமே கட்டுப்பட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது வடகொரியா மட்டும் அணு ஆயுதத்தை வந்து சோதனை பண்ணுறாங்க. அதனால் வடகொரியா வந்து வார்னிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க மேலே பொருளாதார தடை வச்சு பார்த்தாங்க. எதுக்குமே வந்து கிம் ஜாங் உன் வந்து கட்டுப்படலை. அவர் வந்து திருப்பி 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 அவர் வந்து சோதனை பண்ணிகிட்டே இருந்தார் அணு ஆயுதங்களை. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா வந்து நினச்சதுன்னா வடகொரியாவே ஒரே நாளே அழிச்சிடலாம். அதனால அவன் அமெரிக்கா எங்களை அழிக்கணும்னு நினச்சாங்கன்னா எங்கள்கிட்ட இந்த அளவுக்கு நியூக்ளியர் வெப்பன் இருக்குது, சோதனை அது அப்படின்றத காட்டுறதுக்காக, அவங்களோட பலத்தை காட்டுறதுக்காக. அதனால் நாங்கள் அமெரிக்காவை திருப்பி நாங்கள் தாக்குவோம், அவங்க எங்களை தாக்குனாங்க திருப்பி நாங்கள் அமெரிக்காவை தாக்குவோம் அப்படின்றத காட்டுறதுக்காக அவர் அணு ஆயுத சோதனைகளை பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படி பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு வழியாக பொருளாதார தடையெல்லாம் வீச்சதுனால, அமெரிக்கா அவங்க மேலே வீச்சதுனால அவங்க கொஞ்சம் பொருளாதார ரீதியாக அடிபடுறாங்க. அதனால அவர் என்ன பண்ணார், 2 நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக ஒப்பந்தம் போட்டு ரெண்டு பேரும் சிங்கப்பூரில் வந்து பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. பேச்சுவார்த்தை நடத்திட்டு ரெண்டு பேரும் திருப்பி போயிட்டாங்க. போனதுக்கப்புறமும் அதனால எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. திருப்பி அதேமாதிரியே பழைய மாதிரி அமெரிக்கா அவங்க மேலே குற்றம் சாட்டுது. இவர் திருப்பி திருப்பி நியூக்ளியர் வெப்பனை வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க, சோதனை பண்ணிகிட்டே இருக்காரு. இப்படி இருக்கும்போது அந்த கிம் ஜாங் உன் வந்து ரீசண்டாக அவர் வந்து எந்த ஒரு இதுலேயுமே காணோம்,
மெயினாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட ஊடகங்கள் என்ன சொல்லுதுன்னா, கிம்ஜாங் உன் வந்து இது இதய நோயால் பாதிக்கப்பட்டு அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணி இப்போ ரொம்ப சீரியஸாக இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில அமெரிக்க ஊடகங்கள் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் இறந்தே போயிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 15 வந்து கிம்ஜாங் உன்னோட தாத்தாவோட பிறந்தநாள். அதை தான் அங்கே வடகொரியாவில் இருக்கிற மக்கள் வந்து நியூ இயர், அதாவது புத்தாண்டாக கொண்டாடுவாங்க. அதில் அங்கே இருக்கிற அதிபர் வந்து கண்டிப்பாக கலந்துப்பாங்க. இந்த தடவை நடந்த விழாவில் வந்து அந்த கிம்ஜாங் உன் வந்து கலந்துக்கவே இல்லை. அதனால அதை அங்கே இருக்கிற அமெரிக்கா உளவாளிகளை பயன்படுத்தி, அமெரிக்கா இதுமாரி அங்கே நடந்திருக்கு, அவருக்கு இதே ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அதில் இப்போ சீரியஸாக இருக்காரு அப்படின்றது அமெரிக்கா சொல்லுது. இதை தென்கொரியா என்ன சொல்கிறாங்க, அவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் அப்படி ஒன்று நடக்கவே இல்லை, அவர் நல்லா தான் இருக்காரு அப்படின்னு தென்கொரியா சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது சைனாலேருந்து ஒரு டாக்டர் குழு வந்து வடகொரியாவுக்கு போயிருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸ் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பார்க்கும்போது அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அவருக்கு அப்படின்றது நம்ம அதுக்கு தெரியுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உலக நாடுகள் எல்லாமே குற்றச்சாட்டு வைக்கும் போது வடகொரியா வந்து அங்கே எங்கள் அதிபர் நல்லா இருக்காரு அப்படின்னா ஒரு புகைப்படமோ இல்லை ஏதாவது ஒரு வீடியோவோ எடுத்து அவங்க வெளியிடுவாங்க, காட்டுவாங்க, எதுவுமே அவங்க பதில் சொல்லாத போது அப்போ அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியுது. அவர் உயிரோடு இருக்காரா இறந்துட்டாரா அப்படின்றத உறுதி தெளிவாக வெளில சொல்லவே முடியாது. ஏன் அப்படின்னா, சிதம்பர ரகசியத்தை விட மிகப்பெரிய ரகசியம் கொரியா அப்படின்னு, வடகொரியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே என்ன நடக்குது ஏது நடக்குது எதையுமே நமக்கு வந்து வெளில தெரியாது. இப்போ அவர் அங்கே அதிபர் வந்து அதிபரோட பிறந்தநாள் கூட நம்மளுக்கு வந்து வெளியில் தெரியாது, மற்ற நாட்டு மக்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு ரொம்ப சீக்கிரட்டாக வச்சுருப்பாங்க அவங்க நாட்டு உள்ளே நடக்கிற எல்லா விஷயத்தையுமே. ஸோ அப்படி இருக்கும்போது எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப நாளுக்கு மறைக்க முடியாது, என்றைக்கா இருந்தாலும் அது கூடிய சீக்கிரம் தெரிய வந்துடும். அதனால அவர் இன்னும் கொஞ்ச நாளில் அவர் வந்து உயிரோடு இருக்காரா இறந்து போயிட்டாரா அப்படின்ற நியூஸ் நம்ம எல்லாருக்குமே தெரிய வரும். ஒருவேளை அவர் இறந்து போயிட்டார்னா அதுக்கப்புறம் வடகொரியாவில் யார் அதிபராக வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிஸ்டர் வந்து அதிபராக வருவாங்க, அவங்களோட தங்கச்சி ஒருத்தவங்க இருக்காங்க அவங்க வந்து அதிபராக வருவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரோட பையனுக்கு வந்து இது வரைக்கும் 18 வயசு முடியவே இல்லை. அதனால் இவரோட பையனுக்கு வந்து 18 வயசு முடிகிற வரைக்கும் அவங்க சிஸ்டர் வந்து தான் அதிபராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஒருவேளை அவர் இறந்து போயிருந்தார்னா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு தலைவலி மிச்சமாக இருக்கும். ஏன்னா அமெரிக்காவுக்கு வந்து இவர் பெரிய ஒரு நாடு இல்லைன்னா, இது வடகொரியான்றது ஒரு பெரிய நாடாக பொருளாதார ரீதியாக பெரிய நாடாக இல்லைனாலும் அமெரிக்காவுக்கு வந்து டார்ச்சர் கொடுக்குற அளவுக்கு, அவங்க அணு ஆயுத சோதனை பண்ணி டார்ச்சர் கொடுக்குற அளவுக்கு ஒரு பலத்த பலமான நாடாக இருந்திருக்கு. ஸோ இப்போ அவர் போயிட்டாரு அப்படின்னும் போது அவர் அளவுக்கு ஒரு பெரிய டார்ச்சர் கொடுக்குற அளவுக்கு அடுத்த அதிபர் வருவார் அப்படின்றது ஒரு சந்தேகமான ஒரு விஷயம் தான். இருந்தாலும் அமெரிக்காவுக்கு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு போயிட்டார்னா அவருக்கு சந்தோஷமாக இருக்கும். ஒருவேளை அப்படி ஒரு நடக்காமல் அவர் திருப்பி குணமாய் வெளில வந்துட்டாரு, அப்படி சைனா அதை தான் ஆசைப்பட்றாங்க, அவங்க குணமாய் வெளில வரணும் அப்படின்றது. ஏன்னா அமெரிக்காவுக்கு ஏதாவது டார்ச்சர் கொடுத்துட்டே இருந்தாங்கன்னா சைனா அதை யூஸ் பண்ணி மேலே அடுத்தது நம்ம ஒரு வல்லரசாக உலகத்தில் நம்ம பவரான ஆளாக வரலாம் அப்படின்றது சைனாவோட இதாக இருக்கும். ஸோ அதனால் சைனா வந்து சைனாவோட அதிக வர்த்தகம் பண்ணுறதும் வடகொரியா தான் இருக்குது, தென்கொரியா வடகொரியா தான் இருக்குது. ஸோ அதனால் வர்த்தக ரீதியாகவும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறதுனால இவங்க ஒரு மருத்துவ குழு அனுப்பிச்சு அவருக்கு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரம் அவர் உயிரோட இருக்காரா இறந்து போயிட்டாரா அப்படின்ற நியூஸ் நமக்கு வரும் அப்படின்றது தெரிஞ்சு அப்படின்னு நம்புகிறோம். ஸோ வெயிட் பண்ணி நம்மளும் பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.